இன்னைக்கு கோலப்பட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு என்னன்னா, நாங்க காசோ பொருளோ எதுவுமே கொடுக்க போறது இல்ல. ஜெயிச்சவங்கள மீதி இருக்க மூணு பேர் சேர்ந்து அவங்கள தூக்கி நாங்க என்ஜாய் பண்ண போறோம். அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல. விஜய் ஜாக்கிரத. எல்லா போட்டியிலும் நான் தான் ஜெயிக்கிறேன், இந்த போட்டியிலும் நான் தான் ஜெயிப்பேன். நீங்க தான் மூணு பேரும் என்ன சேர்ந்து தூக்க போறீங்க. அப்ப நாம மோசமா போயிருவேன். நான் உனக்கு போட்டிக்கு ஈக்குவலா இருப்பேன், வா பாக்கலாம். வாங்க பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம். அப்ப நாங்களே அதுக்கு உப்புக்கு சப்பாடியா வச்சிருக்கோம். இந்த கோல போட்டிக்கு நான் தான் நடுவர். இந்த கோலத்துல யார் பெஸ்டா போடுறாங்களோ அவங்கதான் வந்து வெற்றியாளர். பொட்டு முடிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா ஃபர்ஸ்ட் பிடிச்சிரும். கீதாத்த பெருசா போட்டதுனால பிடிக்க முடியாது. கீதாத்தையால எனக்கு தெரிஞ்சது சின்ன கோலம் தான், அதனால ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் போட்டு ஜெயிப்பனாலாம் தெரியல, ஆனா ட்ரை பண்றேன். நானும் ஸ்டார் கோலம் போட்டு இருக்கேன். ஸ்டார்ல விளக்கு வரும். நான் ஒரு விளக்கு கோலம் போடுறேன். என்கிட்ட முஞ்ச போச்சு. எல்லாரும் முடியணும். அது என்ன? எவ்வளவு சொல்ற?
கோலம் முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ சின்னதா ஸ்மாரா போட்டிருக்கேன். மத்தவங்களாம் கொஞ்சம் பெருசா போட்டுட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் டைம் ஆகுது அவங்களுக்கு. என் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். 7 நேர் வரிசை ஒண்ணுல நிப்பாட்டணும். எனக்கு தெரிஞ்ச சின்ன ஸ்டார் வச்சு கோலம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா என்னன்னு கண்டிப்பா மறக்காம சொல்லிருங்க. பேரு சாந்தியா. கடைசியா வரவங்க மட்டும் இல்ல, தக்காளி அடிக்கலாம். ரெண்டாவது முடிச்சவங்க பேரு சங்கீதா. நான் தான் முடிச்சிருக்கேன் ரெண்டாவது. என் கோலம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க. நான் ஒரு சின்ன விளக்கு போட்டு ஒரு மயில் போட்டிருக்கேன், பாத்துட்டு சொல்லுங்க. இது ஸ்டார். தெரியும் எல்லாருக்கும், தெரிஞ்ச மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஐயோ சூப்பரா போட்டிருக்கெல்லாம் போய் சொல்ல கூடாது. நான் அப்பயே சொன்ன மாதிரிதான், எனக்கு கோலம் போடவே வராது. அதனால ஏதோ போட்டது, இது இது போட்டதே எனக்கு பெருசு. மார்கழினாலே கோலம் தான். அப்படிப்பட்ட கோலத்தையும் நம்மளோட சேனல்ல நம்ம போட்டுட்டோம். அப்படி அந்த போட்டியும் ரொம்பவுமே சிறப்பா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு யாரோட கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல போட்டி நல்லா கலகலப்பா முடிஞ்சது. எல்லாருமே நாங்க செம்ம ஹாப்பியா இருக்கிறோம் இந்த கோல போட்டி வச்சதுல. ஏன்னா அவங்கதான் ஜெயிச்சு செஞ்சாச்சு. கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க, எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. பிள்ளைங்களும் எங்க கூட சேர்ந்து ஜாலியா கோலம்லாம் போட்டாங்க. அவங்க கோலமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் எங்க பிள்ளைங்களோட கோலம் பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க. கலாட்டா கிராமத்து சமையல கோல போட்டி மகிழ்ச்சியாக முடிந்தது. இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.